வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரபாஸ் நடிச்சு ஓம் ரவு டைரக்ஷன் வந்திருக்க ஆதி புருஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சக்தியை தெரிந்து கொள் பஜ்ரங். ஆதி புருஷ் இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் ஒரு அட்டர் ஃப்ளாப் படம். தேட்டரில் படம் பார்க்க யாருமே வரல. 1000 சீட் இருக்குது தேட்டரில், வெறும் 20-30 பேர் தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் காரணம் இல்லை. 30 பேர் படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன படங்க இது, ஒரே போர் அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு போகிறாங்க. ஸோ தேட்டரில் படம் பார்க்கவும் யாரும் வரல. பிரபாசன் நம்பி படம் பார்த்தவங்களும் இது ஒரு மொக்க படம்னு புலம்பிட்டு போகிறாங்க. ஸோ இனி இந்த படம் தேட்டரில் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் எடுத்ததெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் வரலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த படமும் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ஹிட் படம், சேட்டலைட் இவ்வளோ போயிருக்கு, அந்த ஸ்டேட்டில் இவ்வளோ கலெக்ஷன் வந்தது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு அப்படி இப்படின்னு எதை எதை சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் படத்துடைய ரிசல்ட் அட்டர் ஃப்ளாப். இந்த படத்தை ஒரு டிவியில் போட்டால் குழந்தைங்களும் முதியவர்களும் நிச்சயம் பார்ப்பாங்க. உண்மையிலே இந்த படம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸ் தான். அந்த குவாலிட்டிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதி புருஷ் வால்மீகி ராமாயணத்தோட கதைன்றது எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட கதை. அந்த கதையை யார் வேணால் படம் எடுக்கலாம். இந்த கதையை லோ பட்ஜெட் டிவி சீரியல்லிருந்து கலர் கலராக 4K எடுக்கப்பட்ட ஹை பட்ஜெட் சீரியல் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீரியல்லாம் விட பெஸ்ட்டாக இந்த படத்தில் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா அப்படி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. நிறைய பேர் இந்த ஆதி புருஷ படம் பார்த்துட்டு எதுக்கு இந்த கதையெல்லாம் எடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை ஏன் படமாக்கணும் அப்படின்னு இந்த ராமாயண கதையவே ஒரு மொக்க கதை தான்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு அருமையான கதை தான் ராமாயணம். பாகுபலி ராஜமலி எடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் மீடியா ப்ரெஸ்லாம், பாகுபலியை விட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் உங்கள் மைண்டில் இருக்கான்னு கேட்டதுக்கு, நான் மகாபாரத்தை எடுக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அப்படி ஒரு படம் எடுக்க எனக்கு 1000 கோடி பட்ஜெட் வேணும்னாரு. மகாபாரதமா, அதுவும் ராமாயண மாதிரியே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அடித்து தூக்கப்பட்ட ஒரு பழைய கதை தானே, அதில் என்ன புதுமை இருக்க போது அப்படின்னு பல பேர் இப்போயும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பேஷன் வேணும். இந்த கதையை இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இப்படி தான் காட்டணும், அதுக்குள்ளே இவ்வளோ எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமா வெளியே வரும். ஆனால் அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாலஜி இல்லாதவர் தான் ஓம் ரவுட். ஏற்கனவே தன்ஹாஜினு அஜய் தேவ்கன் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். நம்ம ஊரில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி தான் படம் பார்க்க ஒரு 10 கூட வரல. ஆனால் ஹிந்தியில் அந்த படம் பெரிய ஹிட்டுன்னு அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஆதி புருஷ்னு உருட்டுவாங்க பாருங்க. இந்த ராமாயண கதையை குறை சொல்ற அளவுக்கு நாங்கள் யாருக்கும் அருகது கிடையாது. யோசிச்சு பாருங்க, ராஜமணி மாதிரி ஒரு ஆள் இந்த ராமாயணத்தை எடுத்திருந்தா எவ்வளோ குவாலிட்டியாக படம் வந்துருக்குன்ட்டு. அது இந்த மாதிரி காமெடி பீஸுங்க படமாக எடுத்து எங்ககிட்ட ஒரு 500 கோடி கொடுங்க, நாங்களும் பாகுபலி ரேஞ்சுக்கு படம் எடுக்கிறோம், நாங்கள் யாருன்னு காட்டணும்னு இந்த ஹிந்தி வாழங்கெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கானுங்க. எங்கிருந்தால் அவங்கெல்லாம் பணம் இருக்குன்னு தெரியல, கொட்டி கிடக்கு. இந்த நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த ராமரை வச்சு தான் மிகப்பெரிய அரசியல் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்பேற்பட்ட ராமரையே ஆதி புருஷ்னு படம் எடுத்து டம்மி பீஸ் ஆகி விட்டாங்க. ஏன்பா இப்படிப்பட்ட ராமருக்கு போயா, 1,000,000 பேர் வெட்டி மடைஞ்சாங்க அப்படி சொல்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ராமரை ஸ்பூஃப் ஆகி வச்சுட்டாங்க. நார்த் இந்தியன்ஸுக்கு சொந்தமாக அறிவும் கிடையாது. இந்த கதையெல்லாம் குறை சொன்னாலே அந்த வாயில் புண்ணு வந்துடும் அப்படின்ற மாதிரி பக்தி மிக்க ஒரு காவியத்தை இப்படி எல்லாருக்கும் என்டர் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் அந்த பான்பராக வாங்கிகளுடைய உண்மையான அறிவு. இன்னும் இதே மாதிரி எத்தனை கன்றாவிகள் எடுத்து நம்ம உசுரை வாங்க போகிறாங்களோ. ஊரே கலாய்கிற மாதிரி இந்த படத்துடைய குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருக்குது, கார்ட்டூன் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த படத்தில் ஒரு 50% விஷுவல்ஸ் உண்மையிலே பரவாயில்லன்ற அளவு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு 50% ஒரு 3D அனிமேஷன் எடுக்கப்பட்ட கார்ட்டூன் படமாக இருக்குது. 3D அனிமேஷனாக இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹாலிவுட்டில் அதே மாதிரியான பல பெரிய ஹிட் படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனையை இவங்க எப்படி எடுத்திருந்தாலும் அது ரசிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக இந்த படத்தில் ராமருக்கு இணையான ஒரு கேரக்டரை ஹனுமன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு பெரிய ஆக்டருக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கும். ராமரோட ஹனுமனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு. அவருக்கு போகிற BGM ஹீரோயிஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. கடைசியாக அந்த மகாபாரத சீரியலில் அதில் வர அத்தனை கேரக்டரும் தான் நினைக்கிற அம்பு அந்த வில்லில் தானாக வந்து நிற்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் 1000,000 பேர் எதிரில் சண்டைக்கு வந்தாலும் பிரபாஸ் ஒரு ஒரு அம்பா பின்னாடி இந்த எடுத்து 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 விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு அம்பு தான். இந்த ஒரு அம்பு 1000 அம்பா மாறுறதுலாம் கிடையாது. நீ எப்போ அம்பு விட்டு நீ எப்போ கொன்று எப்பா இந்த கதையை முடிப்பா அப்படின்ற வெறுப்பு எல்லாருமே வந்துடுச்சு. வில்லன் ராவணனை அவெஞ்சர்ஸ் தானோஸ் ரேஞ்சுக்கு ஒரு 10 காட்டுறாங்க. அந்த ஐடியாலாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அழகான இலங்கையை லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தில் வந்தால் அந்த அரக்கர்கள் கோட்டையை காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இதில் 10 வவ்வாலை வச்சு அதே மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸை கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ஃபைட்ஸ்லாம் இப்போ பார்த்தாலும் எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 25 கழிச்சு நம்ம இப்படி படம் எடுத்தா வெளியூருக்காரமாக தான் நம்ம என்ன நினைப்போம். எல்லாத்தோட இந்த படத்தில் பிரபாஸ் கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் சீனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபைட்டை வச்சிருப்பாங்க. அங்கேயும் இதே வவ்வால் அட்டகாசம் தான். படம் ஃபுல்லாக வவ்வால் வவ்வால் வவ்வால். வவ்வாலை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லையா. அந்த ராமர் எத்தனை அரக்கர்களுக்கு கொன்னார், இப்பேற்பட்ட சாகசம் புரிந்தார், வில்லம்பு தவிர்த்து அவர்கிட்ட வேறு எந்த சக்தியுமே இல்லையா.
வால்மீகி ராமாயணத்தை விட கம்பராமாயணம் ரொம்ப வீரமாக அழகாக இருக்கும். இல்லை ஹிந்தி தான் பெஸ்ட்டு, நான் இங்கேருந்தான் எடுப்பேன் எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அது அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறது தப்பு இல்லை. இவனுங்க சவுத் இந்தியாவில் இருக்க காண்டில் தானே படம் எடுக்கிறாங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதில் வேறு அனுமார் வர தேட்டரில் சீட்டை விடுங்கன்றாங்க. அடுத்தடுத்து காமெடி மேலே காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் லெஃப்ட்லேயும் ஆள் இல்லை, ரைட்லேயும் ஆள் இல்லை, மொத்த அனுமார் கூட்டத்துக்குள்ளே நான் மட்டும் தனியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்பேற்பட்ட அதிசய நிகழ்வை ஏற்படுத்திய பிரபாஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இது மாதிரி கதைகளை எடுக்கிறவங்கள நம்ம வந்து அவங்களை குறை சொல்லி கீழே தள்ளி விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெரிய வேலை, நிச்சயம் பெரிய ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்லை இந்துக்கள் இல்லாத அதர் ரிலீஜியன்ஸ் இதுதான் சான்ஸ்ன்னு கிழிகினு கிழிக்கிறாங்க. பட் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் வெறும் இந்துக்களை மட்டுமாச்சு திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாலே போதுமானது. அது இந்த படத்துக்குள்ளே இல்லை. அதனால இந்த படத்துக்கு 100க்கு 50 மார்க் தான் கொடுக்க முடியும். அப்படி 50 மார்க் இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு, புகழ்மிக்க கதையான ராமாயணத்தை மேலே கை வச்சதே கொடுக்கலாம், ஆனால் அதை சுதப்பிட்டாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். தெரியும் சூது, நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ஆள் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, அங்கே ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்கிறான் இல்லையா?